ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள், குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும், பெல் சிம்பல், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கான விடைகளை எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள், இது வந்து மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். ரெண்டாவது குறிப்பு சே அப்படிங்கிற முதல் எழுத்து குறிப்பெடுத்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த குறிப்பு வந்து நம்ம திலகம் வச்சு நெற்றியில் வந்து நம்ம திலகம் வைத்துக் கொள்வோம் இல்லையா, அதில் இதுவும் ஒரு வகையான திலகம். அதாவது திருநீர் வைப்போம், குங்குமம் வைப்போம், மஞ்சள் வைப்போம், சந்தனம் வைப்போம் இல்லையா, அதை போல் இதுவும் நம்ம நெற்றியில் வைக்கக்கூடிய ஒரு திலகமிடக்கூடிய ஒன்று. காவி, அதாவது காவி, அதாவது ஆரஞ்சு, ஆங்கிலத்தில் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமிடக்கூடிய ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.